இதில் ஒரு கப் எடுத்து கடலை பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அந்த பருப்பு இது இந்த அளவுக்கு பிளாக்கொட்டை, இந்த பிளாக்கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பருப்போட சேர்த்து வடை தட்டுறது ஒரு சில பலாப்பழ கொட்டை, பலாப்பழ கொட்டை. இந்த அளவுக்கு சோம்பு, இந்த அளவுக்கு போட்டு நைஸாக அரைச்சு, இந்த அளவுக்கு புற புறம்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சி அரைச்சாச்சு. இனிமே அந்த பலாக்கொட்டையை அரைச்சிடணும், அதையும் போட்டு அரைக்கும். பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நறுக்கி இருக்கு. பலாக்கொட்டையை போட்டாச்சு, பலாக்கொட்டையை போட்டு ரெண்டையும் பிணைஞ்சிருக்கு. இது ஒரு 2 பச்சை மிளகாய், இது இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா பிணைஞ்சுக்கிறோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தா போதும். இதுக்கு மிளகா பொடி எல்லாம் தேவையாச்சுதாமா? தேவையில்லை, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கனால அது வேண்டியது. அப்படியே தட்டி போட்டேன். மிளகா கொட்டை, கடலை பருப்பு, வடை, இந்த மாதிரி சிறு சாதம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த கையில இப்படியே தட்டி போட்டேன். வந்து பருப்பு வர மாதிரிதான். இதுலயே ஒரு 5 நிமிஷம் வேணுமா சித்தமா? அவ்வளவுதான், நல்லா வந்துருச்சு. இது இந்த வடையும் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க.